Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இல்ல எனக்கு கூட்டம்னா அலர்ஜி. கொஞ்சம் என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நர்ஸ் வேஷத்துல ஒரு பொம்பளை இருக்கலாம். அவ அப்படிங்கிற பேஷண்ட கொல்ல பாத்திருக்கா. அவளை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் டீன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லா நர்ஸையும் வர சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஐயோ பேசணுமா, இன்னைக்கு செத்தோம். டீன் வந்துட்டாரு, உள்ள வாங்க போலாம். உள்ள வந்தா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிப்பீங்களா? இல்ல இல்ல அது இல்ல, மாட்டிப்பே இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு நான் மானிட்டர் பண்ணனும், டைம் ஆயிடுச்சு. நான் வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்கயும் போக கூடாது, இங்கே நில்லுங்க. ஐயோ இவ இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிடல் அட்மிட்டா இருக்கிற அப்படிங்கிற பேஷண்ட ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி நர்ஸ் கட்டப்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கொல்ல பாத்திருக்காங்க. அபியோட ரிலேட்டிவ் சந்தோஷ்ங்கறவர் என்கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிருக்காரு. டீன் நர்ஸ்ங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. வாங்க சிஸ்டர் உள்ள போலாம். ஐயோ இவகிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? நர்ஸ் கட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளைய நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா நம்ம ஹாஸ்பிடலுக்கே கெட்ட பேர் ஆயிடும். நல்ல ஐடியா. ஐயோ அம்மா, எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை, நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் போகாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ வலி தாங்க முடியலையே, கொஞ்சம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். சிஸ்டர் போகாதீங்க. சிஸ்டர் என்ன இந்த பொம்பளை இப்படி ஓடுது? ஒருவேளை இவ தான் நர்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளையா? இது உடனே டீன் கிட்ட சொல்லணுமே. எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க, நம்ம ஹாஸ்பிடல்ல சந்தேகம் வர மாதிரி யார் நடந்துட்டாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர், நம்ம ஹாஸ்பிடலுக்குள்ள நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்த பொம்பளை யாரனு தெரிஞ்சிருச்சு. உங்களை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தேன், என்ன ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. எல்லாரும் சீக்கிரம் போங்க, அவளை பிடிங்க. இந்நேரம் அந்த ஜான்சி ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அங்க நான் பண்ணது தெரிஞ்சு அப்படியே கொதிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியக்காரி மாதிரி கத்தியிருப்பா. ஜான்சி, இந்த ஸ்ரீஜா யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே என் வழியில வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் இந்த ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த அபியையும் அவ குழந்தையையும் சமாதி ஆக்கிடுற. அபி, நீ கண்ணு முழிச்சு உன் குழந்தைய பார்க்காமலே சாக போற. ஹலோ, என்ன ஸ்ரீஜா? ஜெயில செல்போன் யூஸ் பண்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸோட இருக்க போல இருக்கு. ஜான்சி, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு, நான் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என் பேர்ல போட்ட எஃப்ஐஆர கிழிச்சு போட்டிருக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? அதே அமைதியோட என் விஷயத்துல தலையிடாம வேலையை விட்டு ஓடிடு, இல்லன்னு வச்சுக்கோ ஹாபிக்கு உதவுற என் அத்தை மாமா என் புருஷன் எல்லாரையும் அழிக்க போற மாதிரி நான் உன்னையும் சேர்த்து அழிப்ப. ஸ்ரீஜா,
நீ கோவக்காரின்னு எனக்கு தெரியும், ஆனா நீ முட்டாள்னு இப்பதான் தெரியும். நீயே போய் பொதக்காட்டுல படுத்துக்கிட்டு மண்ண வாரி உன் தலையில நீயே போட்டுக்கிட்டு விஷயம் தெரியாம என்ன அழிச்சிருவன்னு சொல்ற பாரு. என்ன நான் சொல்றது புரியல போல இருக்கே. சரி புரியற மாதிரியே சொல்றேன். நீ ரவுடிங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, உன் மேல போட்டிருந்த எஃப்ஐஆர் கிழிச்சது, சுந்தரிய தப்பிக்க வச்சு வீரவசனம் பேசிட்டு போனது, ஆல் ஆர் ரெக்கார்டட் செல்லும். என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட செல்லுல படம் பிடிச்சிட்டாங்க. கலர் படமா? நான் பார்த்ததுலயே குவாலிட்டினா பாத்துக்கோ, 4K பார்க்க செம்மையா இருக்கு. உன் மேல இருக்க கேஸ் பத்தாதுன்னு நீயா முட்டாள்தனமா என் ஸ்டேஷனுக்கு வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு சுந்தரிய தப்பிக்க வச்சல்ல, அதுக்கு இன்னும் 2 கேஸ் எக்ஸ்ட்ராவா போட போறேன். மொரடிக்கு மூளை இருக்காதுன்னு உன் விஷயத்துல நல்ல நிரூபணம் ஆயிடுச்சு ஸ்ரீஜா. ஏற்கனவே நீ பண்ணின தப்புக்கு 15 வருஷம், இப்ப நான் வேற எக்ஸ்ட்ரா 2 கேஸ் போட போறேன்னா அதுக்கு ஒரு 5 வருஷம், மொத்தம் 20 வருஷம். வாழ்த்துக்கள் ஸ்ரீஜா. ஏய் என்ன இல்லாத வீடியோ வச்சு என்ன மிரட்ட பாக்குறியா? யாரு மிரட்டுறா? நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், அதனாலதான் நான் ஸ்டேஷன்ல எடுத்த வீடியோவை உன் போனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.